அனைவருக்கும் வணக்கம் வெக்டார் ஸ்பேஸில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஒரு லெம்மா இதுக்கு முந்தைய பாடங்களை பார்க்காதவங்க கந்தழி சேனலோட பிளேலிஸ்ட்டில் வெக்டார் ஸ்பேஸ்ன்ற தலைப்பின் கீழ் இருக்கிறது அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் இப்போ லெமாவோடய ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம் இஃப் வி இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவரிஎஃப் அண்ட் இஃப் டப்ளியூ இஸ் ஏ சப் ஸ்பேஸ் ஆஃப் வி தென் வி பை டபுள்யூ இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவரிஎஃப் சம்டைம் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் இதோட மட்டும் கேட்குறாங்க அதாவது இஃப்னு கொடுக்குறதுலாம் உங்களுக்கு கிவன் கண்டிஷன் இஃப் வி இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்ட் இஃப் டப்ளியூஇ சப் ஸ்பேஸ் ஆஃபி அப்போ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கிவன் திங் கொடுத்துட்டு தென் ப்ரூவ் தட் வி பை டப்ளியூஇசே வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க இப்போ வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் தான் நம் என்ன தெரியும் ஒரு நான் எம்டி செட் இருக்கணும் அடிஷனை பொறுத்து அது எபிலியன் குரூப்பாக இருக்கணும் ஸ்கேலா மல்டிபிளிகேஷன் ஒன்று டிஃபைன் பண்ணுறோம் அந்த ஸ்கேலா மல்டிப்ளிகேஷன் பொறுத்து நாலு ஆக்ஸன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்போ பேசிக்காக இங்கே ரெண்டு ஆப்ரேஷன் இருக்குது ஒன்று அடிஷன் இன்னொன்று ஸ்கேலா மல்டிப்ளிகேஷன் இப்போ நம்ம எந்த செட்டை வெக்டார் வெக்டாஸ்பேஸுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள் விபை டப்ளியூ தான் நம்ம வெக்டார் வெக்டாஸ்பேஸுன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்போ இந்த விபை டப்ளியூவில் ரெண்டு ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணணும் அதையும் இந்த லெமாலில் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் இது கொடுக்கலனா இந்த விஷயங்கள் நாமளாகவே எடுத்துப்போம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேர் ஃபார் வி ஒன் ப்ளஸ் டபிள்யூ வி டூ ப்ளஸ் டபுள்யூ பிலாங் டு வி பை டபுள்யூ அண்ட் ஆல்ஃபா பிலாங் டு எஃப் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அடிஷன் வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் வி டூ ப்ளஸ் டபுள்யூ ஈக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டு அதே போல் அல்ஃபா டைம்ஸ் வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா வி ஒன் ப்ளஸ் டபிள்யூ இதுக்கு முன்னாடி விஷயங்கள் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கிவன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வி இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் அதை அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃபில் முதல்ல தான் எழுதியிருக்கேன் அந்த வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினேஷன் பிரகாரம் நமக்கு என்ன தெரியுன்னா இந்த வி ப்ளஸ் வந்து எபிலியன் குரூப்னு தெரியும் அதாவது அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப் அதை எழுதிட்டேன் ஓகேவா அடுத்து அன்டிஃப்னு அனதர் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க டபிள்யூ இஸ் ஏ சப் ஸ்பேஸ் ஆஃப் வீ கொடுத்துருக்காங்க அப்போ டபுள்யூ சப்ஸ்பேஸ் ஆஃப் வீ நமக்கு என்ன அர்த்தம்னா இந்த டப்யூ இட்ஸ் எல் ஃபார்ம்ஸையும் Vector Space over the field எஃப் இல்லையா ஸோ அந்த விஷயத்தை இப்போ நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம் அப்போ is a subspace சப்ஸ்பேஸ் ஆஃப் தான் அப்போ w என்னவாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்க வி வந்து வெக்டர் ஸ்பேஸ்னால் V ப்ளஸ் வந்து எபிலியன் குரூப்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ டபுள்யூ சப் ஸ்பேஸ்னால் டபுள்யூஸ்எல் ஃபார்ம்ஸே குரூப்பாக இருக்கும் அப்போ w ப்ளஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் சப் குரூப்னு சொல்லலாம் இல்லையா அதுதான் இங்கே எழுதியிருக்கும் அப்போ இந்த பேசிக்கான விஷயங்கள் நமக்கு எங்கேருந்து வருதுனா குரூப் தியரிலருந்து வருது அது லாஸ்ட் செமஸ்டர்லேயே அல்ஜிபிலிக் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருக்கோம் அதுக்கான வீடியோவும் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்கணுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் குரூப் தியரியில் நான் அதை கொடுத்துருப்பேன் ஓகேவா ஸோ இப்போ இங்கே டபுள்யூ இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வினு கொடுத்ததால நம்ம என்ன சொல்லலாம் டெஃபினேஷன் பிரகாரம் டபுள்யூ டப்யூ ப்ளஸ் வந்து இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் வி பிளஸ் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் அப்போ டப்ளியூ வந்து இஸ் எ சப் குரூப் ஆஃப் வி இந்த வெக்டர் ஸ்பேஸோட சப் குரூப் இந்த வெக்டர் ஸ்பேஸ் வந்து பேசிக்க எப்ளேன் குரூப் அதுதான் எழுதியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ குரூப் தியரியில் ஒரு சப் குரூப் ஒரு குரூப் இருக்குது ஒரு சப் குரூப் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணலான்னா ஒரு கோஷன்ட் குரூப் டிஃபைன் பண்ண முடியும் அப்போ வீன்றது தான் குரூப்பு டப்ளியூ வந்து சப் குரூப் அப்போ வீப்போ டப்ளியூ வந்து கோஷன்ட் குரூப் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் குரூப் தியரில் படிச்சிருக்கோம் இதனோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கோசெட் ஃபார்மெட்டில் இருக்கும் இப்போ கோசெட்டுன்னு நம்ம சொன்னாலே அடிஷனை பொறுத்தான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தான்னு ஒரு கொஷின் இருக்கும் ஓகேவா இப்போது உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ ஜி டாட் வந்து குரூப்னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இது குரூப்பு ஹெச் வந்து சப் குரூப்பாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற நமக்கு அந்த ரைட் கோசெட் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா எப்படினா ஜிலேருந்து ஒரு எலமெண்ட் ஏ பிலாங் டு ஜி எடுத்துனா ஏஹெச் வந்து இஸ் ரைட் கோசெட்டாக இருக்கும் அதுவே ஹெச்ஏ வந்து லெஃப்ட் கோசெட்டாக இருக்கும் லெஃப்ட் கோசெட் ஆஃப் ஹெச்இன்ஜி வரும் இதுவே அடிஷனை பொறுத்து இருக்குது அப்படின்னு எடுக்கிறீன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ எப்படி எழுதலாம் நம்ம ஏ ப்ளஸ் ஹெச் வந்து ரைட் கோசெட் ஹெச் ப்ளஸ் ஏ வந்து லெஃப்ட் கோசெட் அப்போது இந்த ஹெச் வந்து சப் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் சப் குரூப் ஆஃப் ஜி அந்த சப் குரூப்ன்றது அப்படியே வருது உங்களுக்கு ஓகேவா ஸோ இந்த கேபிட்டல் ஹெச் சப் குரூப்பை மென்ஷன் பண்ணுது ஸோ அதே போல் தான் நம்ம இங்கே பார்க்கும்போது வி வந்து எபிலியன் குரூப் வி வந்து குரூப் டப்ளியூ தான் சப் குரூப் அப்போ கோஷன் குரூப் நம்ம எப்படி எப்படி எழுதுவோம் v over w இல்லை வி பை W, இதுதான் quotient குரூப் அப்போது இதனோட எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா கோசட் ஃபார்மெட்டில் இருக்குன்னா வி பை டபுள்யூ யுக்வல் டு செட் ஆஃப் ஆல் வி ப்ளஸ் டப்ளியூ ஏன்னா இவங்களே கொடுத்துட்டாங்க ரைட் கோசெட் தான் இருக்குறது எல்லாமே அந்த டிஃபைன் பண்ணும்போதே பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ அதே பேட்டனில் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம் ஸோ கொடுக்கல நாமலாம் நம்ம இந்த பட்டன் தான் எடுக்கணும் சப்போஸ் நீங்கள் ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட் எடுக்குனா டபுள்யூ ப்ளஸ் வி எடுக்குன்னா அந்த டெஃபினேஷன் எல்லாமே அதே பேட்டரில் எழுதுவீங்க ஓகே ஸோ உங்கள் ஹர்ஷன் புக்கில் இதை கொடுத்துருக்காங்க நான் அதே இங்கே எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ இந்த ஸ்மால் வீன்ற எலமெண்ட் எங்கே இருக்குன்னா இந்த எபிலியன் குரூப்பில் இருக்குது இந்த டப்ளியூன்ற அந்த சப் குரூப் அப்படியே இருக்குது ஓகே ஸோ இதுதான் அதை டிஃபைன் பண்ணிட்டோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்குற விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம குரூப் தியரோட ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது கிவன் திங் இது குரூப் த்ரீயோட ரிசல்ட் இது கிவன் திங் இதுவும் குரூப் த்ரீயோட ரிசல்ட் இதுவும் குரூப் த்ரீயரோட ரிசல்ட் ஸோ அதே போல் நமக்கு என்ன தெரியலாம் இந்த கோஷன் குரூப் வந்து ஒரு எபிலியன் குரூப் அப்போ எபிலியன் குரூப்னா எதை பொறுத்தோன்னா ப்ளஸ்ஸை பொறுத்து ஸோ அதுவும் எழுதியிருக்கோம் இதுவும் குரூப் த்ரீயோட கிடைக்கிற பேசிக்கான ரிசல்ட் தான் ஸோ ஃப்ரம் குரூப் தியரி விபை டபுள்யூ இஸ் அண்ட் எபிலியன் குரூப் அண்டர் ப்ளஸ் இல்லையா நான் நீங்கள் எழுதலை அது தான் நான் நீங்கள் எழுதியிருக்கேன் ரைட்டு ஸோ இப்போ நம்மளோடய எய்ம் என்னென்னு பாருங்கள் கொஷினில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுன்னு பாருங்களேன் இந்த விபை டபிள்யூன்ற அந்த கோஷன்ட்டு குரூப் இருக்குது இல்லையா அதை தான் நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு எஃப் அப்போ வெக்டார் ஸ்பேஸ்னா பேசிக்காக நம்ம என்ன இருக்கணும் இந்த விபை டப்ளியூ வந்து எபிலியன் குரூப் அண்டர் ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லணும் அடிஷனை பொறுத்து இது எபிலியன் குரூப்ட்டு குரூப் தியரோட ரிசல்ட் வச்சு நம்ம சொல்லிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுன்னா ஸ்கேலார் மல்டிபிளிகேஷனை பொறுத்து ஃபோர் ஆக்ஸிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னு நம்ம சொல்லணும் ஸோ இப்போ ஒன் பை ஒன் எடுக்க போகிறோம் அப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் முதல்ல வெல் டிஃபைண்டானு பார்க்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷன் வெல் டிஃபைண்டாக நம்ம செக் பண்ணியிருக்க மாட்டோம் ஏன் நம்ம இதை பண்ணல அப்படின்னா குரூப் தியரியில் ஆல்ரெடி நம்ம மல்டிபிளிகேஷனை பொறுத்தும் சரி அடிஷனை பொறுத்தும் சரி இந்த ரைட் கோசட் லெஃப்ட் கோசட்லாம் வெல் டிஃபைன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ அதனால நம்ம இதை வெல் டிஃபைண்டாக நம்ம செக் பண்ணலை அப்போது இங்கே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மட்டும் வெல் டிஃபைன்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ வெல் டிஃபைன்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எலிமெண்ட் இருக்குனா அது யூனிக்காக ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுனா அதனோட இமேஜஸும் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா போதும் த டெஃபினேஷன் இஸ் வெல் டிஃபைண்ட் இதோட ரிவர்ஸ் எடுக்கிறது தான் நம்ம ஒன் ஒன் சொல்லுவோம் ரெண்டு இமேஜஸ் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் சொல்றது தான் ஒன் ஒன் சொல்லுவோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வெல் டிஃபைன்டுக்கு போயிடலாம் அப்போ ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அத தான் இருக்கோம் கொடுக்கலன்னா நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணணும்னு எழுத போகிறோம் ஓகே இஃப் ஆல்ஃபா பிலாங் டு எஃப் ஏஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னா வெக்டர் ஸ்பேஸ்னால் ஃபீல்டு இல்லாமல் நம்ம பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக த ஃபீல்டு இருக்கணும் ஸோ இஃப் ஆல்ஃபா பிலாங் டு எஃப் வி ப்ளஸ் டபுள்யூ அந்த ரைட் கோசெட் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம் ஸோ வி ப்ளஸ் டப்ளியூ பிலாங் டு வி பை டப் டபிள்யூ டிஃபைன் ஆஃப் வி ப்ளஸ் டப்ளூ ஈக்குவல் டு ஆல்ஃபா வி ப்ளஸ் டபுள்யூ இப்போ இப்போ நமக்கு அந்த கோட்டுன்னு நம்ம சொன்னால் நமக்கு எப்படி இருக்கணும் ஒரு ஒரு எலமெண்ட் ப்ளஸ் அந்த சப் குரூப் இருக்குதுல்லையா டபுள்யூ கேபிட்டல் டபுள்யூ அப்படியே இருக்கணும் ஸோ அப்போ இங்கே நம்ம டிஃபைன் பண்ணும்போது பாருங்களேன் ஆல்ஃபாவே ப்ளஸ் ஆல்ஃபா டபுள்யூன்னு எழுதலாமா எழுதக்கூடாது ஏன்னா நமக்கு என்ன வேணா இந்த டப்ளியூ அப்படியே இருக்கணும் அதுதான் நம்ம இந்த கோசட் ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் எச் ஹெச்ன்றது அப்படியே வரணும் இல்லையா அதே போல் இங்கே டப்ளியூன்றது வரணும் ஸோ அதனால் நம்ம டெஃபினேஷன் என்ன எடுக்கிறோன்னா இந்த ஸ்கேலாராக அந்த எலமெண்ட் கூட மட்டும் மல்டிபிள் பண்ணுறோம் சப் குரூப்போட மல்டிபிள் பண்ணாமல் வச்சுக்கிறோம் அடிஷனாக அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்போம் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க இது ஒரு கோசெட் இது ஒரு கோசெட் அப்போ அடிஷன் வரும்போது டபுள்யூ ப்ளஸ் டப்ளியூ டூ டப்ளியூன் போடலை கரெக்டாக ஏன்னா கோர்ஸ் எடுத்து நமக்கு இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஸோ அப்போ அடிஷன் எது கூட மட்டும் பண்ணுறோம் அந்த வி ஒன் வீட்டு ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு அர்த்தம் கேபிட்டல் வி இந்த வெக்டார் ஸ்பேஸில் இருக்குதுன்னு அர்த்தம் அதை மட்டும் தான் எடுத்து அடிஷன் பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு டெஃபினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பேசிக்கான விஷயங்கள் ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருப்போம் கண்ணை முடித்து நம்ம எதையுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது நம்மளை நம்மளே கொஷின் கேட்டுக்கணும் ஓகே இங்கே இங்கே வி ஒன் ப்ளஸ் டப்ளியூ வி டூ ப்ளஸ் டபிள்யூன்னு எடுக்கிறோம் சரி அடிஷன்ல ஏன் இங்கே டபிள்யூ ப்ளஸ் டப்ளியூ நம்ம எழுதலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கணும் ஏன்னா நம்ம சப் குரூப்பில் படிச்சிருக்கோம் ஹெச் பிளஸ் ஹெச் ஈக்வல்டி ஹெச் நம்ம படிச்சிருக்கோம் குரூப் தேரியில படிச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி எழுதுறோம் ஓகே ஸோ எந்த விஷயங்களும் சும்மா ஜஸ்ட் லைக் தென் நம்ம எடுக்கலை ரைட்டாக இப்போ ஸ்கேலா ப்ராடக்ட் நம்ம வெல் டிஃபைன் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கு ஸ்கேலா ப்ராடக்ட்டோட டெஃபினேன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஸ்கேலா ப்ராடக்ட் வித் கோசெட்டோட பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் வெல் டிஃபைனா ரெண்டு எலமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துக்கணும் அப்போது வி பை டபுள்யூவில் இருக்கிற எலமெண்ட் கோசெட் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் கோசெட் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறேன் ஸோ வி ப்ளஸ் டபுள்யூ ஈக்குவல் டு வி டேஷ் ப்ளஸ் டபிள்யூ இதில் இந்த வியூ வி டேஷ் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம் ஜென்ரலாக வியும் வி டேஷ் வந்து அந்த குரூப் வீல இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா இப்போ நம்ம அகைன் என்ன பண்ணுறோன்னா குரூப் தியரியிலேருந்து நம்ம ஒரு ரிசல்ட் எடுக்கிறோம் இப்போ டாட்டை பொறுத்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அங்கே ஜி டாட் ஏ குரூப்னா பேசிக்காக நம்ம எடுக்கும்போது மல்டிபிளிகேஷனை பொறுத்தான் குரூப் இன்னும் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம அப்படி தான் ப்ரூவ் பண்ணியிருப்போம் தீராகட்டும் லெம்மாவாகட்டும் ஸோ இங்கேயும் டாட்டா பொறுத்து தான் எடுத்திருக்கோம் ஹெச் வந்து இட்ஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜீனா தென் ஏஹெச் ஈக்குவல் டு பிஹெச் அப்போ வந்து இது கோசெட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து கோசெட் ஏஹெச்சுன்றது ஒரு கோசெட் பிஹெச்ன்றது ஒரு அனதர் கோசெட் இது இஃப் அண்ட் ஒன் லீஃப் கண்டிஷன் ஆக்சுவலாக இஃப் அண்ட் ஒன் லீஃப் ஏ inverse into பி பிலாங் டு ஹெச் இது multiplication பொருத்து எழுதிருக்கும் இந்த சேம் ரிசல்ட் ப்ளஸை பொறுத்து எழுதுறதுன்னா எப்படி எழுதுணா அப்போ அடிஷனை பொறுத்து ஒரு கோர்செட் ஏ ப்ளஸ் ஹெச் இன்னொன்று வந்து பி plus ஹெச் அது ரெண்டு ஈக்குவல்னால் இஃப் அண்ட் ஒன் லீஃப் ஏ மைனஸ் பி அந்த இந்த element இதனோட inverse. அந்த ஏ மைனஸ் பி பிலாங் டு ஹெச் ரிவர்ஸ்ட்டி சொல்லலாம் இப்போ ஜி வந்து குரூப் ஹெச் வந்து சப் குரூப் ஏ மைனஸ் பி பிலாங் டு ஹெச்னா இஃப் அண்ட் ஒன்லி என்ன சொல்லலாம் ஏ பிளஸ் ஹெச் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஹெச் அந்த ரெண்டு கோசட் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த ரிசல்ட் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் இப்போ பாருங்கள் பி பிளஸ் டபிள்யூன்றது ஒரு கோசெட்டாக வி டேஷ் ப்ளஸ் டபுள்யூன்றது அடர் கோசெட் அப்போ ரெண்டு கோசட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம் இதனோட இந்த இந்த ஸ்மால் எலமெண்ட் இருக்குது இல்லையா அதனோட சப்ராக்ஷன் வந்து பிலாங் டு டபுள்யூ

அதுவும் அகேன் டபுள்யூ தான் இருக்கும் ஏன்னா டபுள்யூ தான் வெக்டார் ஸ்பேஸ் அப்போ அதோடய ஸ்கேலாக மல்டிபிளிகேஷன் எங்கே இருக்கும் பிலாங் டு டபப்யூவாக இருக்கும் ஸோ இந்த வி மைனஸ் வி டேஷுன்ற ஒரு எலமெண்ட் டப்ளூவில் இருக்குன்னா இதனோட ஸ்கேலா மல்டிபிளிகேஷன் எங்கே இருக்கும் ஃப்ரம் டப்ளியூ இன் டபுள்யூ தான் இருக்கும் ஏன்னா அதுதான் தான் சப்ஸ்பேஸோட டெஃபினேஷன் தட் இட்ஸ் எல் ஏ வெக்டர் ஸ்பேஸ் அந்த ஸ்கேலாக மல்டிபிலிகேஷன் எல்லாமே வீட்டில்தான் டிஃபைண்ட் பண்ணியிருப்போம் அதேபோல் சப்ஸ்பேஸ்னால் அதோடய ஸ்கேலா மல்டிபிலிகேஷனால் கண்டிப்பாக எங்கே இருக்குன்னு அர்த்தம் டப்ளியூவில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ வி மைனஸ் வி டேஷுன்ற ஒரு எலமெண்ட் டபுள்யூவில் இருக்குதுன்னா இதோட ஸ்கேலாக மல்டிபிளிகேஷனும் கண்டிப்பாக டப்ளியூ தான் இருக்கும் அதுதான் சப்ஸ்பேஸோட டெஃபினேஷன் ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள்

இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆல்ஃபா வி மைனஸ் அல்ஃபா வி டேஷ் வந்து டபுள்யூவில் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் இந்த பேட்டர்னில் இந்த கோசெட் தனித்தனியாக ரெண்டு கோசெட் ஈக்குவல்னு எழுதலாம் ஸோ அப்போ ஆல்ஃபா வி ப்ளஸ் டபுள்யூ ஈக்குவல் டு அல்ஃபா வி டேஷ் ப்ளஸ் டபுள்யூ நம்ம எழுதலாம் ஓகேவா இப்போ இதை பாருங்களேன் திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரம் த டெஃபினிஷன் டூ டெஃபினிஷன் டூ என்னது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கேலா மல்டிபிளிகேஷனோட டெஃபினேஷன் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் அல்ஃபா வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ எப்படி எழுதலாம் அல்ஃபா டைம்ஸ் ப்ளஸ் வி ஒன் டபிள்யூ ஸோ அதுதான் பை டூ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ பை டூனா பை டெஃபினேஷன் டூவை ஸ்கேலா மல்டிப்ளிகேஷனோட டெஃபினேஷன் டூவை யூஸ் பண்ணி இதுலேருந்து ஆல்ஃபா காமனாக வெளியே எடுத்துட்டு வி பிளஸ் டபுள்யூனு எழுதலாம் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் வி டேஷ் ப்ளஸ் டபுள்யூ ஸோ நம்ம என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துட்டோம் அதோட கரஸ் கரஸ்பாண்டிங் இமேஜஸ் இதுதான் இமேஜ் இல்லையா அது ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ தட் இம்ப்ளைஸ் ஸ்கேலா ப்ராடக்ட் இஸ் வெல் டிஃபைன்ட் வெல் டிஃபைன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ அந்த நாலு ஆக்சிஎம் வெக்டார் ஸ்பேஸ்க்கான ஸ்கே மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நாலு ஆக்சிஎம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான் அந்த விபை டபுள்யூடோ செட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாலு ஆக்சிம் சாட்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் நம்ம எந்த செட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் விபை டபுள்யூன்ற செட்டு தான் வெக்டார் ஸ்பேஸ்னு நம்ம சொல்லணும் அதுலேருந்து ரெண்டு எலிமெண்ட்டும் ஃபீல்டிலேருந்து ரெண்டு எலிமெண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ விபடபுள்யூ வந்து குரூப் தியரி பிரகாரம் இது வந்து ஒரு கோஷன் டு குரூப் ஸோ அதனால் கோசட் ஃபார்மெட்டில் இருக்கும் அப்போ ரெண்டு எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் வி ஒன் ப்ளஸ் டப்ளூன்றது ஒரு எலமெண்ட் வி டூ ப்ளஸ் டப்ளியூன்றது ஒரு எலிமெண்ட் இந்த டப்ளூன்றது சப் ஸ்பேஸ் அதாவது சப் குரூப் கேபிட்டல் டபுள்யூ அப்படியே இருக்கிறது மறக்காமல் எழுதிக்கோங்க ஸ்மால் டப்ளியூ கிடையாது அண்ட் பீட்டா பிலாங் டு எஃப் ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன ஆக்சியம் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டில் ட்ரூவாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அல்ஃபா டைம்ஸ் இந்த விபை டப்ளியூவில் இருக்க ரெண்டு எலமெண்ட் ஓகேவா இப்போ இந்த உள்ளே பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட்டை தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஆல்ஃபா டைம்ஸ் அப்படியே இருக்குது அப்போ இது ஒரு ரைட் கோசெட் இது ஒரு ரைட் கோசெட் ரைட் கோசெட்டோட அடிஷன் அதுதான் பை டெஃபினேஷன் ஒன்று நீங்கள் எழுதியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா அது இது ஸோ அப்போ ரெண்டு கோசெட் எப்படி ஆட் பண்ணுவீங்க இந்த எலமெண்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ் அந்த டப்ளூன்ற சப் குரூப் அப்படியே வரணும் ஸோ அதுதான் எழுதியிருக்கும் ஓகேவா

V1 plus V2 plus இந்த W அப்படியே வருது. இப்போ இங்க பாருங்க, இப்போ actual இந்த V1 V2 எங்க இருக்கு? V1 V2 belong to V, V இன்றுது vector space, அப்போ vector spaceல் நாம் கேண்ணா right distributeலா true. ஓக்கே இந்த W விட்டுட்டு பாத்தீங்கன்னா இதை மட்டும் பார்க்கும் போது, இங்க இந்த right distributeலா யோச் பண்ணி இருக்கும், vector spaceல் definition apply பண்ணி, so alpha V1 V2 இந்த W அப்படியே வருது, இப்போ இது பாருங்க, கோசெட் கோசெட் ஃபார்மெட்டில் இருக்குது இல்லையா இதை ரெண்டு கோசட்டை ஸ்ப்ளிட்அப் பண்ணலாம் அப்போ ஆல்ஃபா வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி டூ ப்ளஸ் டபுள்யூ ஓகே இத் இஸ் அகெயின் அதுதான் இந்த டெஃபினேன் ஒன்று அடிஷனை பொறுத்து ரெண்டாக பிரித்து எழுதுறது டெஃபனிஷன் ஒன்று இதோ எழுதிருக்க பாருங்கள் இந்த டெஃபினேஷன் ஒன்று இந்த ரைட் ஹேண்ட் சைடு வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதலாம் இல்லையா அதுதான் இங்கே எழுதியிருக்கும் அல்பா வி ஒன் ப்ளஸ் அல்ஃபா வி டூ ப்ளஸ் டப்ளியூனா இது ரெண்டு கோசெட்டாக பிரித்து எழுதியிருக்கும் அது பை டெஃபினேஷன் ஒன் இப்போ இங்கே பாருங்க அல்பான்ற ஒரு ஸ்கேலர் இந்த எலமெண்ட்டோடு இருக்குது ப்ளஸ் டப்ளியூ இங்கேயும் இருக்குது அப்போ பை ஸ்கேலாக மல்டிபிலிகேஷன் டெஃபினேஷன் டூ பிரகாரம் இதிலிருந்து அல்ஃபா வெளியே எடுத்து எழுதலாம் எழுதிட்டுமா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க அல்ஃபா டைம்ஸ் கோசெட்ஸ் ஈக்குவல் டு அல்ஃபாவோ ஃபர்ஸ்ட் கோசெட் ப்ளஸ் அல்ஃபாவோ செகண்ட் கோசெட் வந்துருச்சா ஸோ இதுதான் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ட்ரூவாக இருக்குது அடுத்து லெஃப்ட் டிஸ்டிபியூட்டரில் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல எடுக்கும்போது ரெண்டு ஸ்கேலர் வந்து நம்ம அடிஷன் எடுத்துப்போம் ஒரே ஒரு எலமெண்ட் ஃப்ரம் த கோசெட் எடுத்துப்போம் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வி ஒன் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல்ஸு இப்போ நம்ம இங்கேயே என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா பீட்டான்றது எங்கே இருக்கு பாருங்க அல்ஃபோவும் பீட்டாவும் பிலாங் டு எஃப் எஃப்ன்றது என்னது ஃபீல்டு ஃபீல்டுனால் உங்களுக்கு என்ன இருக்கும் அது ரிங்காக இருக்கும் குரூப் தேரில் இருக்க ஆக்சிம்ஸ்லாம் ட்ரூவாக இருக்கும் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து எபிலியன் குரூப் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் பிலாங் டு எஃப்ல இருக்குது அப்போ எஃப்ல இருந்தால் அது சகைன் ஸ்கேலா ஏன்னா இதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினேஷனில் சொல்லிட்டோம் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டை எங்கே இருக்குதுன்னு அர்த்தம் எஃப்ல இருக்கு எஃப்னா ஸ்கேலார் அகைன் அப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு அர்த்தம் ஸ்கேலா மல்டிபிளிகேஷன் பண்ணுறோன்னு அர்த்தம் இந்த ஆல்ஃபா பீட்டை மொத்தமாக சேர்த்து திஸ் இஸ் இ ஸ்கேலார் அப்போ ஸ்கேலா மல்டிபிளிகேஷன் டெஃபினேஷன் என்ன அதுதான் டெஃபினேஷன் டூ அந்த ஸ்கேலா மல்டிபிளிகேஷன் இந்த எலமெண்ட்டோட மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம் இந்த சப் குரூப் அப்படியே வரும் ச அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட் ஆஃப் வி ஒன் ப்ளஸ் டபிள்யூ இங்கே சப் குரூப் பதில் சப்ஸ்பேஸ் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா அதுக்கு தான் நம்ம இங்கே எல்லாம் ப்ரூவ் பண்ணுறோம் சப்ரூப்னா அது பேசிக்காக அங்கே சப் ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு முன்னாடியே ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த டபுள்யூ அப்படியே இருக்கட்டும் இப்போ ஆல்ஃபா பீட்டா எங்கே இருக்குது எஃப்ல இருக்குது வி ஒன் பிலாங் டு வி இருக்கு வின்றது வெக்டர் ஸ்பேஸ் வெக்டர் ஸ்பேஸில் நாலு ஆக்செண்ட் ட்ரூ அதில் ஒன்று தான் இந்த செகண்ட் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டரில் அப்போ ரைட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அப்ளை பண்ண நமக்கு என்ன வரும் ரைட் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இன் வி அதை நான் வி இசு வெக்டர் ஸ்பேஸ்ன்னு எழுதியிருக்கேன் அப்போ ஆல்ஃபா வி ஒன் ப்ளஸ் பீட்டா வி ஒன் ப்ளஸ் டப்ளியூ அப்படியே இருக்கும் இப்போ இது பாருங்கள் Addition of கோசட்ஸ் பார்த்தோம் இல்லையா பை டெஃபினேஷன் ஒன் அப்போ ரெண்டு கோசெட்டை அடிஷனாக எழுதலாம் எழுதிட்டுமா அடுத்து பாருங்கள் இங்கே ஆல்ஃபான்ற ஒரு ஸ்கேலாக மல்டிபிள் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் அந்த பை டெஃபினேஷன் டூ ஸ்கேலாக மல்டிபிளிகேஷன் வெளியே எடுத்து ஸ்கேலார மட்டும் வெளியே எடுத்து எழுதலாம் அப்போ ஆல்ஃபா டைம்ஸ் வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் ஒன் ப்ளஸ் டபுள்யூ அப்போ இந்த டெஃபினேஷன் டெஃபினேஷன் ஒன் டூ அந்த வெக்டான் ஸ்பேஸ் வீன்ற ஸ்பேஸ்க்கான ரிசல்ட்ஸ் இதை தான் நம்ம இந்த ஆக்சிமஸ்லாம் மாற்றி மாற்றி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ரெஃப்ட் ட்ரூவாகிடுச்சு ட்ரூ ஆயிடுச்சு தேர்ட் ஒன் என்னென்னா அசோசியேட்டிவெலாம் அண்டர் மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக அப்போ ரெண்டு ஸ்கேலர் எடுப்போம் ஆல்ஃபா டைம்ஸ் பீட்டா டைம்ஸ் ஒரு இன் அந்த கோஷன்ட் குரூப் விஒன் ப்ளஸ் டபிள்யூ ஓகேவா ஸோ இப்போ இந்த வெளியே இருக்கிற அல்ஃபா டைம்ஸ் அப்படியே இருக்கட்டும் இது பாருங்கள் ஸ்கேலா மல்டிப்ளிகேஷனுக்கான டெஃபினேஷன் அதுதான் பை டூன்னு எழுதியிருக்கேன் அப்போ ஸ்கேலா மல்டிப்ளிகேஷன் எதோட மட்டும் பண்ணுவோம் விஒனோடு பண்ணுவோம் இந்த சப் குரூப் இல்லை சப்ஸ்பேஸ் அப்படியே வரும்

ஸோ அதனால அகேன் இது ஒரு ஸ்கேலார் ஸ்கேலார் ஸ்கேலர் இந்த வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ அகேன் என்ன பண்ணுறோம் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட டெஃபினிஷன் டூவை ரைட் டு லெஃப்ட் அப்ளை பண்ணுறோம் இது வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ ரைட் டு லெஃப்ட் அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன வரும் ஆல்ஃபிட்டா வெளியே எடுத்துட்டு ஆஃப் வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ ஸோ அதில் வந்து நமக்கு என்ன வந்துச்சு அசோசேட்டிவ்லாகவும் ட்ரூவ் ஆகிடுச்சு ஃபோர்த் தேக்ஸி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுன்னா அந்த ஐடென்டிட்டி யூனிச் இன் எஃப்ல மல்டிபிலிகேஷன் ட்ரூ ஒன் ப்ரூவ் பண்ணப் போகிறோம் ஸோ ஒன் டைம்ஸ் வி ஒன் ப்ளஸ் டபுள்யூ ஓகேவா இப்போ ஒன்னுன்றது என்னது எஃப்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா டெஃபினேஷன் அப்படிதான் ஒன் பிலாங் டு எஃப் எஃப்ன்றது என்னது ஸ்கேலா அப்போ ஸ்கேலா மல்டிப்ளிகேஷன்கிட்ட டெஃபினேஷன் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒன் வீ ஒன் ப்ளஸ் டபுள்யூ ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கனா பை டெஃபினேன் டூ தான் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ ஒன் இன்ட்டு வி ஒன்றது என்னென்னு பாருங்கள் வி ஒன் பிலாங் டு வி வீன்றது வெக்டார் ஸ்பேஸ் வெக்டார் ஸ்பேஸில் அங்கே அடிஷனை பொறுத்து எபிலியன் குரூப் அந்த மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஃபோர் ஆக்சிம் ட்ரூ அந்த ஃபோர்த் ஆக்சிம் தான் ஒன் இன்ட்டு வி ஈக்குவல் டு வி வேர் வி பிலாங் டு வி ஸோ அது மாதிரி தான் இங்கே வி ஒன் பிலாங் டு வி அப்போ ஒன் இன்ட்டு வி ஒன் ஈக்குவல் டு வி ஒன் ஸோ வி இஸ் எ பெட்டர் ஸ்பேஸ்க்கான அந்த ஆக்சிம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளஸ் டப்ளியூ அப்படியே இருக்குது ஸோ வந்துருச்சா பாருங்கள் ஒன் டைம்ஸ் அந்த கோஷன் குரூப்போட எலமெண்ட் ஈக்குவல் டு த சேம் எலமெண்ட் வந்துருச்சா அப்போ ஃபோர் ஆக்சிம் ட்ரூ ஆகிடுச்சு அப்போ இனிஷியலாக குரூப் தீரோட ரிசல்ட் யூஸ் பண்ணி V by W வந்து நெபிலியன் குரூப்னு சொல்லிட்டோம் ஸ்கேலா மல்டிபிளிகேஷனை பொறுத்து நாலு ஆக்சியம் விபை டபுள்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னு சொல்லியாச்சு ஹென்ஸ் விபை W is a vector space இது ஒரு 5 மார்க் கொஷன் ஓகே இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோன்னா கோஷன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் இதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் இதை வச்சு தான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த டெஃபினேஷன் பார்த்துலாம் ஓகே அப்போது கொஷ்டின் ஸ்பேஸோட என்னென்னா வீன்றது வெக்டர் ஸ்பேஸ் டபுள்யூன்றது சப்ஸ்பேஸ் ஆஃப் வி தென் த வெக்டார் ஸ்பேஸ் வி பை டபிள்யூ ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் வி வெக்டர் ஸ்பேஸாகவும் டப்ளியூ சப் ஸ்பேஸாகவும் இருந்துச்சுன்னா விபை டபுள்யூ இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ தென் த வெக்டார் ஸ்பேஸ் வி பை டபுள்யூ இஸ் கால்டு கோஷன் ஸ்பேஸ் ஆஃப் வி பை டபுள்யூ இதுதான் கோஷன் ஸ்பேஸோட டெஃபினிஷன் ஸோ அடுத்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மோம் அவசியம் தீர பார்க்கலாம் தேங்க்யூ